வெல்கம் டு ஆல் கிரியேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐஎம்டியில் வந்துட்டு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லீவ் இருக்கிறதுனால வந்துட்டு ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைட்டில் போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு டூ வீலர் வந்துட்டு பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அதுக்கு வந்து 10 ருபீஸ் வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு போகணும். நம்ம வந்து அந்த ஆப்போசிட் சைடில் போனாலே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது அந்த எக்ஸிபிஷன். இதோட என்ட்ரன்ஸ் லுக் இப்படி தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் தான் நம்ம போய் வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு 3 வயசுலேருந்து வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டோட ரேட் வந்துட்டு 40 ரூபா. நாங்கள் 2 பேர் போனதுனால எங்களுக்கு வந்துட்டு 80 ரூபா ஆச்சு. அது உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய அனிமல்ஸோட பிக்சர்லாம் போட்டுருந்துச்சு. அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபிஷ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. வித் பவுலோடு வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. அங்கே ஃபிஷ்லாம் வாங்கினாக்கா வந்துட்டு பவுல் வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீ தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். எனக்கு பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து நிறையா தடவை வந்துட்டு வாட்ச் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் வாட்ச் பண்ணுறேன். பார்க்கக்குள்ளே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் பார்க்கக்குள்ளே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஐயம்பேட்டை நம்ம கடை இப்போ தான் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். லேடிஸ் எப்பவுமே நம்ம மென்ஸ் ஓப்பன் பண்ணி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. லேடிஸ் புதுசாக இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 டாப்ஸ் 300 ரூபா வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஆஃபர் கொடுக்கும். சிங்கிள் டாப்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். 150 குவாலிட்டி வந்து 250 350 அந்த ரேஞ்சில் உள்ள குவாலிட்டிஸ் தான் கொடுக்குறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு நேம்க்காக கஸ்டமரோட ரெகுலர் யூசேஜுக்கு நாங்கள் டாபிஸ் தான். இது இல்லாமல் நம்ம கிட்ட எல்லா ஐட்டமே கிடைக்கும். இந்த ஐயம்பேட்டையில் ஸ்பெஷலாக வந்துட்டு லேடிஸ்க்காக குர்த்திஸு, அம்பர்லா கட்டிங்ஸு, லெகின்ஸு, ஜெக்கிங்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் டாப்ஸு எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். கிளாஸஸ் இருக்குது, எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் இதுக்காக போக வேண்டாம். ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணதே கஸ்டமர் அவுட்டரில் போக வேண்டாம், லோக்கலே எடுத்துக்கலான்னு இங்கே பெஸ்ட்டாக ஸ்பெஷலாக கொடுக்கணுன்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணுவோம். ஐயம்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இருக்குது நம்ம கடை, தாராளமாக போகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம் அப்படின்னா கேரளா குல்கி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து மேஜிக்காக வந்துட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஜூஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறையா நல்லா குலுக்கி கஸ்டமருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோஸ்ட் ஹவுஸு. இந்த கோஸ்ட் ஹவுஸை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பார்த்தவும் உள்ளே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அதோடய வீடியோ கிளிப் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அப்புறம் 3D வந்துட்டு பார்த்ததுக்கு அதுவும் நல்ல ஒரு குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்கக்குள்ள ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோடய கிளிப்பும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 3D கண்ணாடியும் வந்துட்டு நமக்கு கொடுத்து பார்க்க சொன்னாங்க. அடுத்து பாருங்கள் கோஸ்ட் ஹவுஸு. இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. இங்கே உள்ள சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இதில் கட் பண்ணிட்டேன், இந்த சத்தத்தை மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் நேரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம ஐயம்பட்டையில் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட குழந்தைய நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா தொட்டினா போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு ராட்னம் மட்டும்தான் நாங்கள் வந்து வீடியோ கிளிப் எடுத்து போட்டிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ராட்னத்தை பார்த்ததுனால ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டு நிறையாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் பானிபூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அங்கே வந்துட்டு பிளேஸ் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா அங்கே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு டாய்லெட் வசதி கூட இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஜுவல்லரிஸ், லேடிஸ்க்கு தேவையான ஜுவல்லரிஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து அவங்கள்ட்ட வந்துட்டு ரேட்லாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது ஃபுல்லாகவே இதே ஐட்டம் தான் இருந்துச்சு. இதில் வந்து இந்த பேங்கிள் மாதிரி இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு லுக்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நாங்கள் கீ செயின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். கீ செயின்ஸ்லாம் நம்ம சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நேம் எழுதுகிற கீ செயின்ஸ் தான் வந்துட்டு வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல்ஸ் கிட்ஸுக்கு தேவையான பென்சில்ஸு எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்துச்சு. அப்புறம் ரிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்துச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஆசையாக வாங்குவோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுச் வந்துட்டு கிட்ஸ் வந்துட்டு மணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சீப்லாம் இருந்துச்சு.
ஓகேங்களா. சீப்பு, வடி, ஹேர்பின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களும் விளாடுற ஐட்டம், காரு, இந்த மாதிரி கேம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஓல்டு மெமரிஸ் எல்லாமே நமக்கு வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது. சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு ஸ்பூனு, பேசன், சொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி பிள்ளைங்க விளாடுற ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு கிளிக் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பைக்கோட டிக்கெட் எடுத்து அவங்க கையில் கொடுத்தவங்க தான் வந்துட்டு பைக்கை நாங்கள் எடுத்தோம். இந்த எக்ஸிபிஷன் ஒன்லி 10 டேஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க, போகாதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் கிரியேஷன்.